கைவிரல் ரேகை பதிவு செய்யவிட்டாலும் ரேஷன் அட்டைதாரர்கள் தொடர்ந்து பொருட்கள் பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கைரேகை பதிவு செய்யாமல் தவறியவர்கள் கைரேகை பதிவு செய்வதற்கு மறுபடியும் ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இதுதான் தற்போது விலையான முக்கிய அறிவிப்பு இதனால் வந்து நீங்கள் கைரேகை பதிவு செய்யலாம் இல்லை நீங்கள் ரேஷன் பொருட்களை தொடர்ந்து பெற முடியும் அதே சமயத்தில் உங்களுடைய ரேஷன் கடை திறந்துள்ளதா அல்லது மூடப்பட்டிருக்கான்னு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும் அதை எப்படி செக் பண்ணது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் சர்ஸ்டில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனீங்கன்னா டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோட் ஆகும் லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னால் இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் பொது விநியோக திட்ட அறிக்கைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் இதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுடைய மாவட்டம் மெதுவாதம் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மாவட்டத்துடைய இல்லாமல் இருக்கும் உங்களுடைய மாவட்டம் மெதுவாதம் செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய தாலுக் எதுவாக வந்து செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுடைய ஊர் பேர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஊர் பேர் கொடுத்துக்க மாட்டாங்க ஃபஸ்ட் எடுத்துனி ரேஷன் கடைக்கான குறியீடு கடை பொறுப்பவருடைய பேர் கடையின் பெயர் எல்லாமே இருக்கும் கடையின் பேர்னு இருக்குல்ல அதற்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊர் பேர் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய ஊர் எதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிங்க பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணல எல்லா ஊர் பேருமே இருக்கும் உங்களுடைய ஊர் பேர் நீங்கள் கண்டுபிடித்த பிறகு கடை குறியீடு என்னன்னு சொல்லியிருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் சிக்ஸ்டீன் ஜிபி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பிஒய்னு சொல்லியிருக்கும் கடை குறியீடு என்னை வந்து செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு உங்களோட ரேஷன் கடையோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் நியாய விலை கடை தகவல் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஆஃப்லைன் சொல்லி ரெட் கலரில் இருந்தால் உங்களோட ரேஷன் கடை பார்த்தீங்கன்னா மூடி இருக்குன்னு அர்த்தம் உங்களோட ரேஷன் கடை ஓப்பனில் இருந்தால் க்ரீன் கலரில் ஆன்லைன் சொல்லி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் ரேஷன் கடை தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரேஷன் கடைக்கு போய் பொருட்களை வாங்கிக்கொள்ள முடியும் இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையுடைய பொறுப்பாளருடைய பேர் அவருடைய தொடர்பு எண் இருக்காது அதை ஹைட் பண்ணிருப்பாங்க செயல்பாட்டு வகை கடையுடைய பெயர் ஏஜென்சியுடைய பெயர் எந்த டைமில் ரேஷன் கடை திறந்திருக்கும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அதுக்கு கீழே நீங்கள் செலக்ட் பண்ண ஊரில் எத்தனை குடும்ப அட்டைகள் இருக்குது எத்தனை பேர் ஆதார் கார்டு கூட ரேஷன் கார்டு லிங்க் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும் நெக்ஸ்ட்டு ரேஷன் கடை திறந்து இருக்க டைமில் என்னென்ன பொருட்கள் போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்க முடியும் பாட்டம்லேயே அதோடைய லிஸ்ட் இருக்கும் யார் யாரெல்லாம் பொருட்கள் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பரிவர்த்தனை விவரங்கள் கொடுத்துருப்பாங்க குடும்ப அட்டை எண் உறுப்பினர்கள் எண்ணிக்கை தொகை அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் இருந்தே மொபைல் மூலமாக ரேஷன் கடை திறந்திருக்கா அல்லது மூடி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் வேறு சின்னதுனா கன்வெர்ஸில் கண் பண்ணுங்கள்